ஹலோ யூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ரோஸ் குக்கி செய்ய போகிறோம். அச்சு உங்களுக்கு தேவையான பொருட்களாக பார்க்கலாம். 2 கிலோ மைதா, 3 கிலோ எண்ணெய், 1.25 கிலோ சர்க்கரை, 200 கிராம் வனஸ்பதி, 50 கிராம் வெள்ளை எள்ளு, 1/4 டேபிள்ஸ்பூன் சோடா மாவு, 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் வனஸ்பதியை உருக்கிக்கோங்க. அப்புறம் அதை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். இப்போ அதில் அந்த அச்சு எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் மைதாவை போட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரை போட்டுக்கோங்க. நீங்கள் சர்க்கரையை மிக்சியில் அரைச்சி கூட போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் சோடா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து சேர்த்து போட்டுக்கோங்க. ஒரு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து எல்லாம் கலக்கிக்கோங்க. நல்லா தண்ணி சேர்த்து தோசை மாவு பாதம் வாங்க வரைக்கும் பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் வனஸ்பதி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வனஸ்பதியை. நல்லா கலந்துக்கினே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கினே இருங்க. அச்சு வந்து எண்ணெயில் விட்டுருங்க. அச்சு வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெயில். இப்போ வந்து அதை மாவில் டிப் பண்ணி அதை வந்து உள்ள விடுங்க. டிப் பண்ணி விட்டுனே இருங்க. இப்போ இது வந்து வெள்ளையாக இருக்குது. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நல்லா வருங்க. இப்போ கோல்டன் ப்ரௌனாக ஆட ரோஸ் குக்கியை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு அச்சு முறுக்கு ரெடியாக இருக்குது. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. இப்போ இந்த ரோஸ் குக்கியை உடச்சி பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்கு, கிறிஸ்பியாக, கையில் எண்ணெயே வராமல் எப்படி இருக்கு பாருங்க. எப்படி எண்ணெய் இல்லாமல் இருக்கு பாருங்க, சூப்பராக. இந்த அச்சு முறுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Have a nice day.